ஹாய்ங்க, இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். என்னென்னா வந்து இப்போல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லி நிறையா வருது. எஃபில் இன்ஸ்டாகிராமில் இதிலலாம் பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிட்டு இருந்தா, அப்போ வந்து அவளுக்கு வந்து டைரெக்டாக அதுலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. என்னென்னா வந்து நம்ம ரைட் பண்ணி அனுப்புகிற மாதிரி ஒரு ஜாப்பு, இன்னொன்று வந்து என்னென்னா கால் பேஸ்டு. இப்போ அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் நேம் எல்லாம் நேமோட கொடுத்துருவாங்க ஒரு லிஸ்ட்டு. நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இன்டிமேட் பண்ணோம். அதுதான் ஒர்க்கே. இந்த மாதிரி ரெண்டு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இந்த ரெண்டும் ஓகேவான்னு கேட்பாங்க. ஓகேன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒன் பை ஒன்னாக சென்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணோம் 600 ருபீஸ் ப்ளஸ் 320. 600 ருபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, 320 வந்து நாங்கள் அந்த உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு ஃபோன்பே நம்பர் அனுப்புவாங்க. அந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து ஃபோன்பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு ஈவினிங் வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேமெண்ட் வந்து பே பண்ணுறக்குள்ளே ரொம்ப நம்மளை அவசரப்படுத்துவாங்க. சீக்கிரம் பண்ணுங்கள், டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பே பண்ணி எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஈவினிங் கூப்பிட்றேன்னு சொன்னாங்களே, ஆனால் அவங்க வந்து கால் பண்ண மாட்டாங்க. நம்ம கால் பண்ணாலும் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து டுமாரோ சொல்கிறோம், இப்போ வந்து நாங்களே உங்களுக்கு கூப்பிடுவோம், நாளைக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இப்போவுமே வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணோன்னா மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது, ஆனால் வந்து அவங்க ரிப்ளையும் பண்ணுறதில்ல, காலும் அட்டன் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நிறையா ஃபேக்காக நிறையா வருது. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புனாலுமே நம்மளுக்கு ஃபேக்காக தான் இருக்குது. மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து சரி ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணலாம், இதில் ஏதாவது ஒரு இன்கம் வருது, நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி பண்ணுறோம். ஆனால் வந்து இது எல்லாமே நம்மளை சீட் பண்ணிவிட்டு அமௌண்ட் ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க. ஸோ யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நான் வந்து அவங்களோட வாட்ஸ்அப்போட வீடியோ வாட்ஸ்அப்பு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ஃபோன்பே பண்ண சொன்னால் அந்த நம்பரும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதுவுமே அமௌண்ட் பே பண்ணி நம்மளுக்கு ஜாப் கொடுக்குற மாதிரி இருந்தால் பண்ண வேண்டாம். திரும்ப அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. யாராவது வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வேணால், பண்ணிவிட்டு இன்கம் வந்துட்டு இருந்துச்சுன்னா வேணால் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம 1000 ருபீஸ் தான் நினைக்கிறோம், ஆனால் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் 1000 ருபீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.